ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக மல்லிகை பூனால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஆனால் நிறைய பேருக்கு அந்த பூவை கட்ட தெரியாது. ஸோ இன்றைக்கி பூ கட்ட தெரியாதவங்களும் ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சடைக்கு பூ வைக்கிற மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லிகை பூலாம் எடுத்திருக்கேன். இந்த மல்லிகை பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மொட்டு பூவாக கிடச்சா வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மல்லிகை பூவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு பகுதியெலாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காம்பு பகுதியெலாம் ரிமூவ் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்களா இன்னுமே நெருக்கமாக பூ ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இந்த காம்பு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பூவில் இருக்கக்கூடிய எல்லா காம்பையும் நான் எடுத்துட்டேன். எனக்கு பூ லைட்டாக விரிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. நீங்கள் மொட்டு பூவாக கிடச்சா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பூ கட்டுற நேரத்துலலாம் ஃபேன் ஆஃப் பண்ணி போட்டுருங்க, அப்போ தான் மலராமல் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊசியை எடுத்து இந்த மாதிரி நூல் கோத்து வச்சுக்குவோம். அதாவது நம்ம துணி தைக்கும் போதெல்லாம் எப்படி அடியில் நாட் போட்டு நல்லா வந்து இருக்கமாக முடிச்சு போட்டு வைப்போமோ அதே மாதிரி வந்து ஊசி நூல் கோத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் ஊசி எடுத்திருக்கேன், உங்களுக்கு நல்லா கிளியராக விசிபிள் ஆகணும்ண்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பூவை வந்து கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். கிட்டத்தட்ட கட்டுற பூவோட இந்த மாதிரி கோர்க்கிற பூ இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கல்யாண பொண்ணுக்கெலாம் வந்து இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா பூ கோர்ப்பாங்க. ஸோ நம்ம எடுத்திருக்க அந்த பூவை நடுவாக அந்த காம்போட நடுவாக வந்து கூத்திக்கலாம். ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் பக்கம் வந்து நம்ம வச்சு கட்டுற மாதிரி இந்த கோர்க்கிற மெத்தடுக்கு வந்து பண்ணக்கூடாது. ஸோ ரவுண்டாக ஒரு சர்க்கிள் மோஷனில் பூவை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து இதில் கோர்க்கணும். பாருங்கள், உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். ஸோ மொத்தமாக இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 5 பூ தேவைப்படும். ஸோ 5 பூ வச்சுட்டு நல்லா வந்து பக்கத்தில் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் இந்த பூவை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக விசிபிள் ஆகும். பார்க்குறதுக்கு வேறு ஒரு பூ மாதிரியான ஷேப்பில் இருக்கும். ஸோ இதை நம்ம சுற்றி வந்து எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தான் நீங்கள் கீழே இருக்கணும், நூலுக்கு அந்த பூ போகவே கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி ஒவ்வொரு பூவாக வந்து கோர்க்க ஆரம்பித்தோமோ அதே மாதிரி அடுத்த சுற்ற நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு பூவையும் வந்து நீங்கள் வைக்கும் போது லைட்டாக அந்த ஊசியை சுற்றி கொடுத்துக்கிட்டாலே போதும், ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட பூ கட்டுறதுக்கு ஆகிற நேரத்தை விட பாதி நேரம் தான் இந்த பூ வந்து நம்ம கோர்க்கிற அளவுக்கு நேரம் ஆகுமே. பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு அந்த காம்பே வெளியே தெரியாத அளவுக்கு சூப்பராக உங்களால் கோர்க்க முடியுதுன்னு. ஸோ ஈஸியாக அந்த மாதிரி கோர்த்து முடிச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவை வந்துட்டு அடியில் வந்துட்டு நம்ம இறக்க போகிறோம். ரொம்ப மெதுவாக, அதாவது கொஞ்சம் கூட ஸ்பீடு இல்லாத மாதிரி மெதுவாக அந்த ஊசியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நூலில் மெதுவாக அந்த பூவை இறக்குங்க. இறக்கி நம்ம கடைசியாக முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடம் வரைக்கும் மெதுவாக இறக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா தெரியுதுன்னு. இன்னும் மொட்டு பூவாக இருந்தால் இன்னுமே உங்களுக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்து அடுத்த ஊசியில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து ஒரு 5-5 பூவாக சுற்றி நீங்கள் வந்துட்டு நீங்கள் கோர்க்க ஆரம்பிங்க. ஸோ மொத்தமாக பூ வந்துட்டு உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக இந்த மாதிரியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு உள்ளே வந்து சேர்க்க ஆரம்பிங்க. ரொம்ப பொறுமையாக இழுக்க ஆரம்பிங்க. இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான நேரம் தான் ஆகும். இந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் பூ கட்டினா கூட இந்த அளவுக்கு நேரத்தில் நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாது. இப்போ நான் ஃபைனலாக எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சுக்கிட்டேன். முடித்தோடனே பாருங்கள், பார்க்கவே எந்த அளவுக்கு அழகாக இருக்குண்டு. மொட்டு பூவாக இருந்தால் இன்னுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மொட்டு பூவில் நீங்கள் இந்த மாதிரி கோர்த்து வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ஆனாலுமே மலர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது. ஸோ அது மாதிரி 3 நாள் ஆனாலுமே வந்து நீங்கள் இப்போ கோர்த்த பூ மாதிரி நல்லா பண்டெல்லாம் பந்து பந்தால் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா கோர்த்து முடித்தாச்சு. ஒன் சைட் நம்ம இருக்கக்கூடிய அந்த கேப் இருக்குல்லே அதில் வந்து நம்ம வந்து டைட்டாக அந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த நூலை கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்பவே சூப்பராக குறைவான நேரத்தில், கிட்டத்தட்ட இது பண்ணுறதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நம்ம சூப்பராக பூ கட்டி முடித்தாச்சு. இனிமே நீங்கள் பூ கட்ட தெரியணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி கோர்க்க தெரிஞ்சாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.